வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பாஜக பிரிவினையை தூண்டும் வகையில் பேசுவதை நிறுத்த வேண்டும். எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வரம்பு மீறியும் பேசக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவு. தன்னை கடவுள்தான் பூமிக்கு அனுப்பி வைத்தார் என பிரதமர் நரேந்திர மோடி நியூஸ் 18 குழும தொலைக்காட்சிக்கு பேட்டி. பயாலஜிக்கல்களாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை என்றும் கருத்து. தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி வழங்கியதில் அதானி நிறுவனம் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியில் நடந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் ராகுல் பதிவு. ராகுல்காந்தியை புகழ்ந்து பகிர்ந்த வீடியோ பதிவை நீக்கிய செல்லூர் ராஜு அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் நீக்கினார். கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை ஜூன் 5 வரை நீட்டித்தது மதுரை மாவட்ட நீதிமன்றம். போலீஸ் விசாரணையின் போது காவல்துறையினர் தன்னை துன்புறுத்தவில்லை என சவுக்கு சங்கர் வாக்குமூலம். சிபிசிஎல் நிறுவனத்துக்கு 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம். நாகூர் பட்டினச்சேரியில் கச்சா எண்ணெய் கசிந்து கடலில் கலந்த விவகாரத்தில் உத்தரவு. சென்னை மேடவாக்கத்தில் நோய் தொற்று ஏற்படும் வகையில் குவிந்திருந்த குப்பைகள் அகற்றம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 26 வரை 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒடிசா நோக்கி நகர வாய்ப்புள்ளதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை. விழுப்புரத்தில் இடி மின்னலுடன் கனமழை. ஏற்காட்டில் 47th கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடக்கம். முதன்மை செயலாளர் அபூர்வா உள்ளிட்ட அதிகாரிகள் தொடங்கி வைத்தனர். பழைய குற்றால வெள்ளப்பெருக்கில் 17 சிறுவன் அடித்து செல்லப்பட்ட போது எடுக்கப்பட்ட மற்றொரு வீடியோ. நீர் அதிகரித்ததை கண்டு அலறி ஓடிய சுற்றுலா பயணிகள். கோடை மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். டெல்டா மாவட்டங்களில் வேளாண் துறை அலுவலர்கள் கணக்கெடுக்கிறார்கள். புனேவில் கார் விபத்தில் 2 இறக்க காரணமான சிறுவனின் தந்தை மீது இங்க் வீசி தாக்குதல். நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தபோது போராட்டக்காரர்கள் அட்டாக். மனைவியின் வயிற்றில் உள்ள கருவின் பாலினம் குறித்து வெளிப்படையாக அறிவித்ததற்கு மன்னிப்பு கோரிய யூடியூபர் இர்ஃபான். சென்னையில் உள்ள வீட்டிற்கு சென்று இர்ஃபான் மற்றும் குடும்பத்தினரை விசாரித்த மருத்துவத்துறை அதிகாரிகள். வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூர் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். சரி,
சாமிக்கு சிறப்பு வழிபாடு. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமனம். தலைமை நீதிபதி எஸ் கே கங்கா பூர்வாலா நாளையுடன் ஓய்வு பெறும் நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. அண்மை செய்தி: தமிழர்களை திருடர்கள் போல பிரதமர் மோடி சித்தரிப்பதா என காட்டமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தனது பேச்சை உடனடியாக திரும்பப் பெற்று தமிழர்களிடம் வெளிப்படையாக பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் சீமான் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களை திருடர்கள் போல பிரதமர் மோடி சித்தரிப்பதா என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் முடிந்ததும் தனது உண்மை முகத்தை பிரதமர் காட்டுகிறாரா எனவும் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரிசாவில் தேர்தல் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூல திறவுகோல் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறியிருந்தார். இதுகுறித்து தொடர்ந்து கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழர்களை திருடர்கள் போல் சித்தரிப்பதா என பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம் ரகுவரன், கூடுதல் விவரங்கள். ஒடிசாவில் தற்போது தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பரப்புரையில் ஈடுபட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசாவில் அந்த பிஜு ஜனதாதளம் கட்சியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை தொடர்பு படுத்தி பேசும் வகையில் தமிழர் கையில் ஒடிசா செல்வதா, தமிழர் ஆட்சி அங்கு சேருவதா, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவூல சாவி எங்கே சென்றது, அது தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தது தொடர்பாக பல்வேறு கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். இந்நிலையில் தமிழர்களை திருடல் போல சித்தரிப்பதா என்று கேள்வி எழுப்பி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் முடிந்ததும் அவர்களுடைய உண்மை முகத்தை காட்டிவிட்டார்கள் என்று பிரதமரையும் அமித்ஷா அவர்களையும் குறித்து இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். தேர்தல் பரப்புரையின் போது ஜெகநாதர் கோயிலுடைய கருவூர திறவுகோல் தமிழ்நாட்டில் இருப்பதாக மோடி அவர்கள் பேசியிருந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தற்போது சீமான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன். சென்னை மேடவாக்கத்தில் சாலையோரத்தில் குப்பைகள் தேங்கி கிடப்பதாக நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக அந்த குப்பைகளை ஊராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தியது. மேடவாக்கத்தில் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்றுவதில் சுணக்கம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மேடவாக்கத்தில் பல்வேறு இடங்கள் குப்பை மேடாக காட்சியளித்தன. குப்பைகள்